ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மிஸ்டர் புத்து, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைனா பிஜி பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட். என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவிட் வந்து இப்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கனால சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கோவிட் பாதிச்சிருக்குது. சோ இதை பத்தி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒமிக்ரான் வைரஸ் வந்து தமிழ்நாட்டிலயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு, இந்த அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பர்சனலா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல டவுட் கேட்டுட்டே இருக்காங்க, அதெல்லாம் பத்தி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த டவுட் வந்து உங்களுக்கும் வந்திருக்கலாம், அது யார்கிட்ட கேட்க முடியாம இருக்கலாம். சோ இத பொறுமையிட்டு பாருங்க, அப்படின்னாக்கி நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருந்தாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேருக்கு மேல கேஸ் ஆச்சு, இப்ப அது வந்து கேஸ் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது ஒன் சைட்ல. அதனால ஜனவரி 20 அப்புறம் தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம்க்குள்ள ஸ்லாட்டை வந்து கூட்டாங்க. நம்ம இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டோம், நீங்க என்ன அதை பார்க்கணும் மறக்காம போய் பாருங்க. என்னோட கம்யூனிட்டி டேப்லையும் அதுக்குள்ள ஸ்லாட் யார் யாருக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த உள்ள அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் வைரஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. இது நம்ம இந்திய அளவுல எந்தெந்த காலேஜ்லாம் ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டெல்லியில ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறாங்க. இட்ஸ் மீன்ஸ் ஹைப்பர் எக்ஸாம். ஆஃப்லைன் வந்து எழுதிக்கலாம், ஆன்லைன்ல தானே எழுதிக்கலாம், அப்படிப்பட்ட மூட்ல எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. கொல்கத்தால ஒரு காலேஜ்ல வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் வந்து இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இதே மாதிரி சில யூனிவர்சிட்டியில வச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த மாணவர்கள் நிறைய பேர் இந்திய அளவுல வந்து ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரொடெஸ்ட்னா ரோடு முறையில் கிடையாது, ஆன்லைன்ல ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. வி வாண்ட் ஆன்லைன் எக்ஸாம் உள்ள ஹேஷ்டேக் வந்து திருப்பியும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ட்விட்டர்ல போய் பாருங்க, வி வாண்ட் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. சோ நீங்களும் வி வாண்ட் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகுங்க. கண்டிப்பாட்டு வந்து இது அரசாங்கம் வந்து பார்க்கும், ஒரு நல்ல முடிவு எடுக்கும். சரி, டவுட்டுக்குள்ள பேரலாம். WH1 என்னமே WH1 என்ன ரிசல்ட் வரல, மிஸ்ஸிங் சப்ஜெக்ட் ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேட்கும் போது டிசம்பர் 20 வரைக்கும் போருங்க, அதுக்கு முன்னாடி கண்டிப்பா விட்டுருவோம், அப்படி இல்லைன்னா டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் போருங்க, அதுக்கு முன்னாடி விட்டுருவோம் சொல்லிருக்காங்க. இதுக்குள்ள காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 20 முன்னாடி ஒரு பேட்சுக்கும் டிசம்பர் 30 முன்னாடி ஒரு பேட்சுக்கும் விடுற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில டிஸ்கஷன் போயிட்டு இருக்காது. நமக்கு தேர்ட் பார்ட்டி மூலியமாட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த விஷயத்த கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க, நான் இன்னுமே ஒரு டோஸ் வேக்சினேஷனே பண்ணல, காலேஜுக்கு போலாமா போக வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நீங்க நினைச்சாலும் போக முடியாது. எதனாலும் பாத்தீங்கன்னா, ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் ஐயா என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 டோஸ் வேக்சினேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் காலேஜ்ல வந்து இடம் கொடுங்க, அப்படி இல்லைனா அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா சொல்லிருக்கோம். சோ மறக்காம நீங்க வேக்சினேஷன் பண்ணிருங்க. இதுல சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, வேக்சினேஷன் பண்ணா காலேஜ் போகலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த காலேஜுங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அங்க போய் பழகுங்க, அது கஷ்டமா தான் இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரெண்டாவது, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள காலேஜுக்குள்ள போக முடியாது, இந்த விஷயத்த கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கோங்க. சோ வேக்சினேஷன் பண்ணிட்டு காலேஜுக்கு போங்க, சேஃப்டி மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த அளவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலேஜில் வந்து கல்ச்சர்ஸ் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணிய ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. எனுமே ரீசர்க்குலர் விட்டதுக்கு அப்புறம் தான் கல்ச்சரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஈவெண்டோ நடத்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. இதை நீங்க வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் போகக்கூடாது. எதனாலனா அந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் போகும்போது அதிகமாட்டு கோவிட் பரவுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய விஷயம். டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய விஷயத்த பிரம்மாண்டமாட்டு காலேஜஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம காலேஜ்ல இருந்து பர்மிஷன் கேட்டு அந்த விழாவை மட்டும் நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. வித் பர்மிஷனோடி பர்மிஷன் இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது, அதுவும் முக்கியமாக கல்ச்சரல்ஸ் வந்து நடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் நான் வேலை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் புத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.